ஹலோ கைஸ், நான் அவனித். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞன் ஒரு சின்ன வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மாவையும் வந்து கொண்டுட்டான். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தஷ்வந்த் வந்து எதனால வந்து அந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டான், நம்ம சொசைட்டியில இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு, நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கு, குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே வளர்க்கிற நம்ம பெற்றோர்களோட பேரண்டிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தஷ்வந்த் அந்த கொலைக்காரனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துட்டாங்க நம்ம சொசைட்டியில. சோ தூக்கு தண்டனை கொடுத்துட்ட ஒரு காரணத்தினாலேயே ஃபியூச்சர்ல வந்து இதே மாதிரி வந்து தஷ்வந்த்கள் வந்து உருவாக்காம இந்த சொசைட்டியில இருக்க போறாங்களா என்ன, சோ அதை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பேசிக் என்னன்னா ஒரு கல்விதான். ஸோ அடிப்படை இன்றியமையாத ஒரு ஒரு பொருள் வந்து கல்விதான் ஒரு குழந்தைக்கு. ஸோ இந்த கல்வியை வந்து பயில்றதுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கும் வந்து நம்ம சொசைட்டியில வந்து பாக்குறோம், பாய்ஸ் ஸ்கூல் தனியாக வச்சிருப்பாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து தனியாக வச்சிருப்பாங்க, சில இடத்துல வந்து கோ எஜுகேஷன் இருக்கும். ஸோ கோ எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து தனியாக வந்து பாய்ஸ் ஒரு ரோலையும் கேர்ள்ஸ் வந்து ஒரு ரோலையும் வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ சாரி, பாய்ஸ் வந்து ஒரு காலம், கேர்ள்ஸ் வந்து ஒரு காலம். ஸோ ரெண்டு காலம் பிரிச்சுட்டு பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக வச்சிருப்பாங்க. ஸோ பசங்கள் அதாவது பாய்ஸ் ஸ்கூலில் வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் கூட ஜாஸ்தியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து சான்ஸே கிடைக்காது. அதே மாதிரி தான் பொண்ணுகளுக்கும். ஸோ கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு பசங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போகிறது நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து எங்கேயாவது வழியில் ஏதாவது ஒரு பையன் கூட வந்து பேசிட்டு இருந்தா உடனே வந்து நம்ம என்ன போய் சொல்லுவோம், நம்ம போய் அவங்க அப்பா அம்மா கூட போய் வத்தி வச்சுட்டு வந்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பையன் கூட வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க அப்படிங்கறத முக்கியம். ஸோ ஏதாவது ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வந்து பேசும்போது வேற யாராவது வந்து ஏதாவது பொண்ணு வந்து மிரட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது ஒரு இது. ஸோ பொண்ணு வந்து சந்தேகப்பட்டு வந்து அவங்க வீட்டுல திட்டுறது வந்து இன்னொரு ரகம். ஸோ இந்த மாதிரி சில காரணத்துகளுக்காக அதாவது ஸ்கூல்ல நடக்கிறதா இருக்கட்டும், வெளியே வந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில வந்து வெளியே வந்து ரியாலிட்டி லைஃப்ல நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் என்னன்னா அதாவது ஆப்போசிட் ஜென்டரை பத்தி அதாவது பசங்களுக்கோ பொண்ணுகளுக்கோ வந்து தெரியாமையே இன்னும் ஒரு நிறைய காலகட்டத்தில் வந்து நிறைய சான்ஸ்ல வந்து வச்சிருக்கு அப்படியே. ஸோ இது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதாவது ஆப்போசிட் ஜென்டரை பத்தி தெரியாத ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வந்து அவங்கள பத்தி ஒரு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்கள பத்தின ஒரு தவறான ஒரு அசம்ஷன் தான் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கூட சின்ன வயசுல இருந்தே பழகலினாலும் ஒரு பொண்ணு வந்து பையன் கூட வந்து சின்ன வயசுலயே வந்து பழகினாலும் ஆப்போசிட் ஜென்டர் பார்க்கும்போது ஒரு தவறான ஒரு அசம்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்து பொண்ணு கூட பழகாத ஒரு பையன் வந்து வில்லேஜ்ல இருந்து ஒரு 16-18 வயசு அதாவது அவனோட எஜுகேஷன் முடிச்சுட்டு சிட்டிக்கு வந்து போகும்போது ஒரு பொண்ணு வந்து தன் கூட வந்து பேச வந்தா அப்படின்னு சொன்னா அவனோட மனசாட்சி வந்து அதாவது அவனோட மனசு வந்து என்ன சொல்லுவோம்னா இயற்கையாவே அந்த பொண்ணை பத்தின ஒரு கரெக்டான புரிதல் இல்லாம அந்த பொண்ணு வந்து செக்ஸுக்காக அப்படின்னு சொல்லி மட்டும்தான் வந்து நினைப்பான். ஸோ இது வந்து எல்லா கேஸ்லயும் நான் சொல்ல, சில கேஸ்ல வந்து நான் சொல்றேன் மேக்சிமம். ஸோ இதுக்கான அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் வந்து சேர்ந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து பழக வந்து நம்ம வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் தான் வந்து ரொம்ப பேசிக் எஜுகேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல வந்து ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா அதாவது பொண்ணுங்க பையங்க வந்து கோ எஜுகேஷன்ல வந்து தனித்தனியா உட்கார வைக்காம கோ எஜுகேஷன்ல அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து உட்கார வைக்கலாம். ஸோ அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து உட்கார வைக்கிறதுனால வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அருண் அப்படின்னு சொல்லி அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் ஏல இருந்து தொடங்கணும் வைங்களேன். ஸோ ஏ அருண், நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து அனுஷா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அருண் பக்கத்தில் வந்து அனுஷா உட்காரும்போது சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து ஒரு பையன் வேற பொண்ணு வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேதம் வந்து பிரிப்பினின்றி அவங்க வந்து பக்கத்துல ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டியா வந்து பழகிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நிறைய வந்து இதுல வந்து சில கான்சிக்வன்சஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்காக பொண்ணுங்க தனியா பையங்க தனியா பொண்ணுங்க பையங்க வந்து பேசிக்கிட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ஸ்கூல்ஸ்ல வந்து இன்னும் வந்து நடைமுறை ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறதுனால இன்னொரு என்னன்னா ஒரு பையன் வந்து பொண்ணை வந்து ஒரு ரெஸ்பெக்டோட பாக்குற ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு பொண்ணு வந்து பையனை வந்து ரெஸ்பெக்டோட பாக்குற ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் அதாவது ஜெண்டர் வித்தியாசம் எல்லாம் எதுவும் இல்லை, எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்ற ஒரு மனப்பான்மை ஒரு ஒரு கருத்து வந்து நம்ம மனசுல வந்து அதை விதைக்கப்படுது அந்த இடத்துல. ஸோ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு பையன் வந்து பொண்ணு கூட பழகமே இருந்தானா ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து பழக சான்ஸ் ஒரு பொண்ணு கிட்ட பழக சான்ஸ் வந்தாலோ இல்ல பொண்ணு வந்து தானா வந்து பேச வந்தாலோ அவன் என்ன நினைப்பான்னா ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட வந்து செக்ஸுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து அது வந்து அவன சொல்லி வந்து குத்தமே கிடையாது, அவனோட வயசோட ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இதுவே வந்து ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து பையங்க யாரு கூடயுமே பேசாம பழகாம வந்திருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல
ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பையன் கூட வந்து புதுசா பேசும்போது அவனை வந்து ஒரு சந்தேக கண்ணோடவே வந்து பாப்பான். சோ ஒரு சந்தேகத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் பேசுவான். சோ பசங்கனாலே வந்து இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் வந்து தே ஆர் டெஸ்பரேட்லி வெயிட்டிங் ஃபார் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு மனசுல தான் வந்து அவங்க வந்து பேசுவாங்க. இது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து டாமினேட் பண்ற மாதிரி தான் பாப்பான் பேசுவான். சோ இது வந்து நேச்சுரல், இது வந்து ஆணாதிக்கம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், இதுக்கு வந்து ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம். ஒரு பொண்ணு வந்து என்னன்னா ஒரு ஒரு அச்ச உணர்வுடன் தான் வந்து பையன் கூட வந்து பேச வந்து முற்படுறான். அதாவது இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே பழகாத சமயத்துல. சோ இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கலாம். சோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையே இதுதான். சோ பின்னாடி வந்து அதாவது ஒரு ரேபிஸ்ட் வந்து உருவாகிறா, ஒரு சீரியல் கில்லர் வந்து உருவாகிறா, ஒரு பொண்ணு மேல வந்து ஆசிட் அடிக்க தோணுது அப்படிங்கிற ஒரு இந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அடிப்படையே வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கலைய என்ன பண்ணும், இதுக்கு என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கல்ச்சர்ல எப்படியோ இது வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. அதாவது அந்த காலத்துல வந்து பையங்க பொண்ணுங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்ச ஒரு விஷயம் வந்து இன்னும் இது வரைக்கும் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதாவது பையன் பொண்ணு வந்து பேசினா வந்து கலாச்சாரப்படி வந்து அது வந்து குற்றம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதை வந்து என்ன தவிர்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து பண்ணலாம். ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, செக்ஸ் எஜுகேஷன் வந்து ப்ராப்பரா பண்ணலாம். எல்லாருமே செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சோ நம்ம யாரு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் வந்து நம்ம பையன் அப்படின்னு சொன்னா என்ன, நம்ம உடம்புல வந்து பயாலஜிக்கல் இதை வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து ஏற்படும், என்னென்ன வயசுல ஏற்படும், நம்ம ஃபீலிங் என்னன்னா, நம்மளுக்கு எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பொண்ணுகளுக்கு, சோ அவங்களுக்கு வந்து பயாலஜிக்கலா வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து உண்டாகும், அவங்களோட அந்தந்த வயசுல என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும், பையன்னா யாரு பொண்ணுனா யாரு, இந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றது. சோ ஆண் பெண் அப்படிங்கறது வந்து ஒரு ஜெண்டர் ஒரு பாலின வேறுபாடு அது மட்டும்தான், மத்தபடி வந்து எல்லாருமே ஒண்ணுதான். சோ ஒருத்தர் வந்து ஒரு ஜெண்டர் மேல இன்னொருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நம்ம வந்து சின்ன குழந்தையில இருந்தே வந்து வளர்க்கணும். சோ இந்த மாதிரி ஒரு வளர்க்கிற ஒரு சமூகம் தான் ஒரு உயர்ந்த சமூகமா வந்து ஃபியூச்சர்ல வந்து உருவாகும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, வீட்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ வீட்ல வந்து சின்ன குழந்தையில இருந்தே ஒரு பேரண்ட்ஸ் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சொல்லி சரி பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, சோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இதை வந்து அவங்களுக்கு துணி துவைக்கிறதா இருக்கட்டும், வீட்டை வந்து கிளீன் பண்றதா இருக்கட்டும், குக்கிங்கா இருக்கட்டும், சோ இதை வந்து பையன் பொண்ணு வந்து வித்தியாசம் இல்லாம வந்து ரெண்டு பேருக்கும் வந்து இது வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சோ பிற்காலத்துல வந்து அவங்க எஜுகேஷனை முடிச்சுட்டு வெளியே வந்து வேலைக்கு போனா தனியா வந்து தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகும். சோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சோ குக்கிங் ஆகட்டும், வாஷிங் ஆகட்டும், கிளீனிங் ஆகட்டும், சோ மத்தபடி வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொண்ணுங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறத ஒரு சீலை வந்து பசங்க மனசுலயும் வரைக்கூடாது, பொண்ணுங்க மனசுலயும் வந்து வரைக்கூடாது. சோ ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு ஜென்டருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வை சின்ன குழந்தையில இருந்தே ஒரு மனுஷனுக்கு வந்து கொண்டு வரணும். நம்ம சொசைட்டில இன்னும் ஒரு சில வீட்டுல வந்து பேரண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பையனா பையனை வந்து பெற்றதுக்கு அப்புறம் வந்து அவனை ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்து வந்து அவனை வந்து ஒரு நல்ல வேலையில போயிட்டு நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சுய மரியாதையுள்ள ஒரு மனுஷனை வந்து உருவாக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பசங்களுக்கு வந்து பேசிக்கா சொல்லி கொடுக்கறது, அவங்க கிட்ட பேசுறது என்னன்னா, ஒரு மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு வந்து பேசணும், அவங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும். அதாவது பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸ் எதனால வருது, எப்படி வருது அப்படிங்கறது வந்து பெற்றோர்கள் தான் வந்து இது வந்து புரிய வைக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பசங்களை வந்து எப்படி வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம்டு பர்சனை வந்து வளர்த்துறாங்களோ அதே மாதிரிதான் பொண்ணுகளுக்கும் வந்து வளர்த்துறோம். இந்த காலத்துல வந்து பொண்ணுங்கனாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, பிறந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலே எப்படிடா சொத்து, அதாவது சொத்து சேர்த்து வச்சுட்டு நகையை சேர்த்து வச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அதை வந்து கல்யாணத்துக்காக ரெடி பண்ணிடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, சோ குழந்தை ஒரு பெண் குழந்தைகளை வந்து பெண்களை வந்து கல்யாணத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்டு அவங்கள வளர்க்காம அவங்க வந்து பசங்களை மாதிரியே அவங்க வந்து சுய மரியாதையோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வளர்க்கணும். சோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எஜுகேஷனை கொடுத்து அவங்க வந்து வேலைக்கு வெளியெல்லாம் வேலைக்கு போறதுக்கு வந்து பர்மிஷன் போடணும். சோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால சோ ஆண் பெண் வந்து ரெண்டு வந்து டிஃபரன்ஸ் இல்லாம ஆயிருது. சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து எஜுகேஷன் கொடுத்து அவங்கள வந்து சம்பாதிக்க விட்டுட்டு அவங்க வேலை போக விட்டுட்டு இது மட்டும் இல்லாம அவளுக்கு வாழ்க்கை துணை வந்து அவங்களே வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் வந்து இந்த சொசைட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது சொசைட்டிங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து நான் சொல்றேன். அதேபடி
சரியான வருடம் வந்து அவ எப்படி தேர்ந்தெடுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல கேட்டீங்கன்னா, ஒருவேளை வந்து ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து நீங்க கேட்டீங்கன்னா, அவளுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு சரியான வருணம் வந்து அவளுக்கு ஒரு சரியான துணையை தேர்ந்தெடுக்கிற அறிவை யாரு கொடுக்கணும்னா பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளும் ஸ்கூல் எஜுகேஷன் தான் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயத்துல இருந்து ப்ராப்பரா வந்து அவளுக்கு அறிவி கொடுத்துட்டா நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு கான்பிடன்ட் இருக்கும், இப்ப வந்து சரியான ஒரு முடிவத்தை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிரெஸ் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நீ வந்து இந்த டிரெஸ் தான் போடணும், இந்த சுடிதார் தான் போடணும், இந்த பச்சை கலர் சுடிதார் தான் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து ஒரு பெண்களை வந்து ஒரு பெண் குழந்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது, நீங்க கொடுக்கற அந்த பச்சை சுடிதார் விட அவளுடைய ஒரு செவப்பு கலர் டாப்ஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இதே மாதிரி தான், அவளே வந்து எடுத்து போட்டுக்கிட்டா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் வந்து பெற்றோர். இன்னொரு விஷயம் பாத்துட்டீங்கன்னா, பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான வாழ்க்கைய அவங்க வாழ பெற்றோர்களும் எஜுகேஷனும் கலாச்சாரமும் ஹெல்ப் பண்ணுமே வெளிய, அவங்களுக்கு வந்து சில குவஸ்டின்ஸை கேட்டு அவங்களுக்கு சில விதிகளை போட்டு அவங்களோட வாழ்க்கையை சேர்ந்து வந்து அவங்களே பேரண்ட்ஸே வந்து வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கறதா இந்த இடத்துல வந்து பாயிண்டா நான் வந்து சொல்றேன். ஸோ நம்ம சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமுதாயமா ஃபியூச்சர்ல வந்து மாறுறதுக்கு இதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்கோட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அண்டர் தென் பை.